நண்பனில் எதிராக நல்ல நண்பாக கெட்ட நண்பன் நண்பன்னாவே நல்ல வந்தாண்டா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம கூட ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஏதாவது ஒரு மூலையில் நமக்கு துரோகம் பண்ணியிருப்போம் அல்லது நம்மளை ஏதாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டு போயிருப்போம் அப்படின்னா நம்ம கூட சண்டை போட்டிருப்போம் சில பேர் காரியத்துக்காகவும் நம்ம கூட பழகிருப்பானுங்க அவங்களும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இவ்வளோ கிடைக்கவே மாட்டானா நமக்கு இவ்வளோ 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 உண்மையாக நம்மக்கிட்ட இருக்கான் அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கூட இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படாக புரிஞ்சுக்கிறது எப்படி நம்மளுக்கு உண்மையாக இருப்பான் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஏழு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஏழு லிஸ்ட்டில் இருந்து யாராவது ஒரு திறந்தானவங்க கூட கண்டிப்பாக அவனை விட்டு போயிடாதீங்க அந்த மாதிரி ஃபிரண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் யாராவது அது உண்மையான ஃப்ரெண்ட் இண்டாந்தா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் காய் சாய் பிரபாகரன் இங்கே நான் ஃப்ரெண்டுன்ற போது ஆணை மட்டும் சம்மந்தப்பட்டு சொல்லலை இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தான் இது என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்ணில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே அவர் நல்லவராவதும் தீவிர அன்னை வளர்ப்பிலே சொல்லுவாங்க அது உண்மையாக கண்டிப்பாக அது ஏன்னா தாய் தந்தைக்கு வந்து தெரியாது ஒரு பையன் என்ன பண்றா அப்படின்றது தெரியாது தொண்ணூறு பர்சன்ட் வந்து தெரியவே தெரியாது பட் பத்து பர்சன்ட் வேணால் ஒரு அம்மா அப்பா கண்ட்ரோலில் அந்த பசங்களை வளர்க்க முடியும் மிச்ச நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணை வந்து நல்ல வழியில் கூட்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் அப்படி ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது யாரும் நமக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் அதை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சொசைட்டியில் ஒரு பையனோ ஒரு பொண்ணு இப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க வளர்ந்து வர சொைட்டியில் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் தான் அவங்க கவனிப்பாங்க அதை விட அதிகமாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த எந்த ஃப்ரெண்ட்ஸாக வேணா இருக்கட்டும் ஸ்கூல் காலேஜ் இல்லாட்டி கொலிக்கு எந்த ஃப்ரெண்டாக வேணா இருக்கட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அவங்க லைஃப் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறாங்க வாழ்க்கை அதிகமாக நடத்திப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து அம்மா அப்பாவிட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படி ஷேர் பண்ணும்போது நமக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸ் எப்போ இருக்காங்கன்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மேக் லாஃப் நம்ம கூட தான் இருப்பாங்க நம்ம கோவமாக இருக்கமோ இல்லை துக்கமாக இருக்கமோ எந்த ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருக்கோம் நம்மளை வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கோம் கொஞ்சம் சேடாக இருக்கும் அந்த டைமில் வந்து தனக்குத்தான் இல்லாமல் நம்மளையும் சந்தோஷப்படுத்த நினச்சிட்டு இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு என்னடா மச்சான் சோகமாக இருக்க என்னடா மச்சி சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான் நமக்கு வந்து சந்தோஷப்படுத்துன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆவலாக இருந்து நம்மளை சந்தோஷப்படுத்த வைப்பான் நம்ம சேலர் இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர வைப்பான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறாதீங்க செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை தப்பு பண்ணும்போது நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணாமல் ஏ நீ தப்புடா நீ பண்ணுற தப்புடான்னு சொல்லிட்டு இது நான் வந்து போடா போடாவலாம் சொல்கிறக்காரு இது பொண்ணை சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க பொண்ணுங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன் நம்ம ஏதாச்சும் தப்பான வழியில் போகும்போது ஏ நீ தப்பு பண்ணுற இந்த வெளியில் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிருவான் சில டைம் தப்புடா நீ பண்றது சொல்லிட்டு அடிச்சிடுவான் அப்படி அடிக்கிற பிரண்ட்ஸா இருந்தானா வச்சுக்க தனக்குன்னு மிஞ்சில்லாம நீயும் தப்புடா அப்பதான் அவனை வந்து தன்னோட உடலா பார்த்துட்டு இருக்கான் நம்ம பண்றது தப்புடா எப்படி நம்ம உடம்ப உணரத்துலன்னு சொல்லாம நம்ம அடிப்பான் அதுவும் இல்லாம சட் டைம் நம்ம ஏதாவது கஷ்டத்துல இருக்கும்போது கண்ணீர் வடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க அந்த ஒரு சூட்டு கண்ணீரை தாங்க மாட்டேன் எப்படா டே என்னடா இப்படிலாம் பண்றது சொல்லிட்டு நம்ம கூட இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பா நமக்காகவே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா விட்றாருங்க மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்போர்ட்டிவ் இவ் டீம்ஸ் நம்ம நம்ம ட்ரீம்க்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ட்ரீமை அவங்களோட ட்ரீமா சேர்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவனுங்க ஒரு ட்ரீமான வந்து எடுத்து பாப்பான்னு மச்சான் அங்கே போனோட இந்த மாதிரி பண்ணூடான்னு போது ஏ நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா இது வந்து ஒரு சுயநலமான வாழ்க்கை நம்ம வந்து நமக்கு தனக்குனாலே இந்த வாழ்ந்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்த ட்ரீம் கோர்த்த உதவுறானா அப்போ அவனையும் அவன் வந்து அவனோட உடலை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை விட்டுவே கூடாது நம்மளோட ட்ரீமை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீம்கான வழியும் எடுத்து கொடுப்பான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சா கண்டிப்பாக விட்டுறாதீங்க அதோட சேர்த்து அவனோட பேரண்ட்ஸ் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு அவனோட அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இல்லாமல் நம்மளோட அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி பண்ணுறது இன்னொருத்தனை அம்மா தன்னோட அம்மா அப்பா பார்க்குற விஷயம்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதோட சேர்த்து பார்க்க போனால் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது இருப்போம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏதோ சிக்கல மாட்டிப்போம் ஏதோ பிரச்சினையில் மாட்டிப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கேயா மாட்டிப்போம் ஏதோ பண்ணும்போது டக்குனு ஒரு ஃபோன் அடித்தோன்னு வர ஃப்ரெண்டாக இருப்பான் மச்சா அந்த மாதிரி வரணும்டா எங்கே விட்டு வந்துற இங்கே அப்படின்னும்போது எங்கேயோ நம்ம போகிறோம் போகும்போது கிட்டே பைக் இல்லை ஏதோ இல்லை போது நம்ம விட்டு வரா அப்படின்னும் போது ஃபோன் அடிப்போம் ஒரு ஃபோன் அடித்தோன்னா ஒரு ஸ்பாட் செகண்ட் ஒரு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து வந்துன்னா அதான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா சில பேர் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு இடையே மச்சா என்னால் வெளியே இருக்காண்டால் வர முடியாது அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கானுங்க அப்படி இல்லாமல் அவனுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் நம்ம இங்கேருந்து ஃபோன் அடிக்கிற மாதிரி தான் நம்ம வேலை ஆனால் அவனுக்கு அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அவனுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நமக்காக வரான் அப்படின்னும் போது அந்த மாதிரி இருப்பேன்னா ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் விட்றாதீங்க இந்த மாதிரி இருக்கானுங்க நிறையா பேர் இருக்கானுங்க ப்யூர் ப்யூராக இருக்கானுங்க ஃபிஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை கூட சண்டை போட்டிருப்பான் நம்ம கூட எவ்வளோ வேணா இருக்கட்டும் நம்மளை ஒதுக்கி வச்சு வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் சில டைம் வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போது டக்குன்னு அவன் சண்டே மீறி தனக்குன்னு வந்து நிற்பான் இவனுக்கு இவனுக்காக நான் வருவேண்ட்ட அப்படின்னு வந்து நிற்பான் ஆனால் கூட நம்ம நிறைய சண்டைகள் இருக்கும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்போம் அவன் கூட பேசாமல் கூட இருப்போம் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படினும்போது டக்குன்னு வந்து நின்றுவான் ஏன்னா நம்ம பழக்கம் அப்படி நம்ம கூட பழகினது அப்படி ஆனால் ஏதோ சண்டை சின்ன சண்டை அது எப்போனா மாறிக்கலாம் அப்படின்னும் போது பழக்கத்தை விடாமல் சண்டே டக்குன்னு வந்து நம்ம கூட நிற்போம் அப்படின்னு நிற்கிற ஃப்ரெண்டும் ரொம்ப பெரிய விஷயம் அப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதே மாட்டாதிங்க சிக்ஸ்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே மணிக்காக எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மணி பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பணத்துக்காக பழகிறவங்கலாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ரூபாய் நாளும் செலவு பண்ணுறதே தெரியாமல் நீ நானும் எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மச்சா நான் பாகுபாடே பார்க்காம எவ்வளோ காசு காசுன்றது ஒன்றே இல்லாமல் நட்புக்கு மட்டும் வச்சு பழகிட்டு இருக்கான் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கிடைச்சா விட்டாங்க ஏன்னா பணம்ன்றது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மன மணின்றது ஒன்றே கிடையாது பணம்ன்றது பணம்ன்றதும் கிடையாது நட்புதான் இங்கே நிற்கும் அப்படி நினச்ச நிற்கும் அப்படின்னு நினச்சி வாழ்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பணம்ன்றது ஒரு நாளைக்கு போகணும் நினச்ச வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் செவன்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனல் ஷேர் நமக்கு ஏதோ நடந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் நமக்கு யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டோம் நம்ம அந்த ஃப்ரெண்ட் கிட்ட தான் பட்டியல் சொல்லி வச்சிருப்போம் அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெளியில் வந்து நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி வேற ஆகிட்ட சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க வேற சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க சந்தோஷப்பட்டு இருப்பான் வேற ஷேர் பண்ணியிருப்பாங்க அதாவது இல்லாமல் நம்ம சொன்ன விஷயத்த வெளியில் சொல்லாமல் ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா தன்னோட பிரச்சனை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அதே சேர்த்து உள்ள வச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் டம்ப் பண்ணி அதே அடக்கி வச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா வெளியில் எவ்வளோ பேர் என்னமோ இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை நம்பி சொல்கிறோம் அப்படினும்போது அது ரொம்ப பர்சனலாக நினச்சி வச்சுட்டு இருப்போம் அது யார்ட்டுமே ஒரு ஒரு துணி கூட வெளியே சொல்லாமல் இருப்போம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாலும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்கானுங்க நான் ரொம்ப புண்ணியமாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுக்கு அதோட சேர்த்து இந்த மாதிரி விஷயம் எடுத்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசியாங்கன்னு தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம சாவும் போது எத்தனை பேர் வராங்க நம்ம சாவுக்கு எத்தனை பேர் வராங்கன்றதை நம்ம சம்பாரிச்சிட்டு சொத்தே பணம் காசுன்னு சொத்துல வராது நம்ம சம்பாரிச்சுட்டு போனது என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் நம்ம சர்க்கிள் தான் சம்பாதிச்சு வச்சது நம்ம சுத்தி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதான் நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டு போனது செத்ததுக்கு அப்புறம் சாவுக்கு யாராவது வரா சாவுல வந்து என்னடா சொல்ல போறான் தான் நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டு போனது நல்லதே சம்பாதிப்போம் நல்லதே பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் சொல்ல வந்த அந்த வீடியோவில் கண்டிப்பா உங்கள் எல்லாரோட சர்க்கிள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மச்சா லவ் யூடான்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க அதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதான் நிறைய விஷயம் பேச முடியும் நிறைய விஷயம் எடுத்து சொல்ல முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா சொல்லி கேட்டாலும் கேட்குறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்ப நன்றி